வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான அகில இந்திய வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 23 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி நிலவர வானிலை ஆய்வறிக்கை. தற்பொழுது இந்திய நிலப்பகுதியில் வலுவான சிஸ்டம் ஏதும் இல்லை. வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு காற்று சுழற்சி, தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சி, தமிழகம் இலங்கை இடைப்பட்ட பகுதியில். இதன் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட மாநிலங்களுக்கும், தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் இலங்கைக்கும் வெப்பசலனம், காற்று சுழற்சி மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல கூட மாலை இரவு மழை, நிசப்தமான வெப்பசலன காற்று சுழற்சி மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை 25ஆம் தேதி வரை தொடரும். 26ஆம் தேதியிலிருந்து மெல்ல ஆந்திர கரையோரம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு உருவாவதற்கு முன்னோட்டமாக காற்று சுழற்சி உருவாகி மெல்ல படிப்படியாக தீவிரமடைந்து 27, 28, 29 தேதிகளில் அது ஆந்திர கரையோர மையம் கொண்டு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாத இறுதி நாட்களில் உருவாகி ஆந்திராவின் மையப்பகுதியில் நிலை கொண்டு அது தெலுங்கானா வழியாக, ஹைதராபாத் வழியாக, அது அப்படியே மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணித்து செப்டம்பர் முதல் வாரத்தில் அரபிக்கடலின் மகாராஷ்டிரா அருகே கடலில் இறங்கும். இதன் காரணமாக 25ஆம் தேதி வரைக்கும் வெப்பசலனம், நிசப்தம் காரணமாக காற்று சுழற்சி, வெப்பச்சலனமடை பொழிய இருக்கிறது. அது எந்த நேரமும் பெய்யும், நாள் முழுவதுமே வாய்ப்பு இருக்குது. வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்த உடனேயே மழையாக மாறி பொழியும். ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களுக்கும், அது கேரளா, தமிழகம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், எல்லா மாநிலங்களுக்கும், இந்த தென் மாநிலங்களுக்கு உண்டு, குறிப்பாக தமிழகத்திற்கு உண்டு, புதுச்சேரி, யானம், மாகே, காரைக்கால் எல்லா பகுதிக்கும் உண்டு, வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மழை உண்டு. 26ஆம் தேதி இந்த சிஸ்டம் உருவாக மெல்ல காற்றோட வேகம் மெல்ல தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சி, வெப்பசலனம் எல்லாம் இணைந்த மழையாக மாத இறுதி நாட்களிலே ஒட்டுமொத்த தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வலுவாக பெய்யும். தென்மேற்கு பருவமழை இல்லாத மழை அப்பொழுது மெல்ல பெய்ய தொடங்கும். கர்நாடகாவின் குடகு, கேரளாவின் வயநாடு மற்றும் நீலகிரி, தமிழகத்தோட கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதி, கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும், அரபிக்கடலோர மாநிலங்களுக்கெல்லாம் படிப்படியாக மழை தீவிரமடையும். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவின் ஹைதராபாத்திற்கு கடந்த ஆண்டு போல ஒரு வெள்ளப்பெருக்கே தெரிகிறது. இம்மாத இறுதி நாட்கள், அடுத்த வாரம் முதல் 2-3 நாட்களில், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ள கன மிக கனமழை ஹைதராபாத்துக்கு இருக்கிறது. ஹைதராபாத் மட்டுமல்ல, கோதாவரி மாவட்டங்கள், விசாகப்பட்டினம் மாவட்டம், அப்படியே நேராக தெலுங்கானாவில் அனைத்து மாவட்டங்களுக்கும், தெலுங்கானாவின் அனைத்து மாவட்டங்களுக்கும், அப்படியே மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவுடைய கடலோர மகாராஷ்டிரா வரைக்கும், உள் மகாராஷ்டிராவிலிருந்து கடலோர மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தோட தெற்கு பகுதி எல்லாமே கனமழை. அதே போல் சத்தீஸ்கரோட தெற்கு பகுதி, ஒடிசா தெற்கு பகுதியெல்லாம் மிக கனமழை வாய்ப்பு இம்மாத இறுதி நாட்களில் கண்டிப்பாக உண்டு. வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வலுக்கும் அதே நேரத்தில் மழை. ஆக தென்மேற்கு பருவமழை செப்டம்பரில் அடிக்கடி ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாகக்கூடிய சிஸ்டம் இதே வழித்தடம்தான். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா என அரபிக்கடல், வங்கக்கடலில் உருவாகி அரபிக்கடலுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையை தொடரச் செய்யும். மெல்ல அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய மழை மெல்ல மிதமாக, இதமாக, கனமாக, சற்று கனமாக இட பெய்து கொண்டு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்து கொண்டிருக்கும். மழையும் எல்லா மாநிலங்களுக்கும், தென் மாநிலங்களுக்கும், தமிழகத்திற்கும், தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும், தென் மாநிலங்களுக்கெல்லாம் வலுத்த மழை பெய்யும். வட இந்தியாவிற்கும் அப்பொழுது மழை பெய்யும். இனிமேல் வடமேற்கு இந்திய பகுதியில் மழை முன்னேறாது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அதோட சரி, பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மழையானது தொடர்ந்து அக்டோபர் மாதம் 2வது வாரம் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை, அதாவது தென்னிந்தியாவிற்கும் கடலோர, கிழக்கு கடலோர மாநிலங்களுக்கும், வடகிழக்கு மாநிலங்களுக்கும் தொடர்ந்து மழை இருக்குது. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும், இடையில் அக்டோபர் 15 ஒரு சிஸ்டம் ஒடிசா, ஆந்திர பிரதேசம் கடக்கும். ஆக அடிக்கடி சிஸ்டம் இனிமேல் ஆந்திர பிரதேசத்தில் உருவாகி தெலுங்கானா வழி மகாராஷ்டிரா பயணிக்கும். இனிமேல் வெப்பசலனம், காற்று சுழற்சி, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையாக தமிழகத்தில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும்.
எல்லா மாவட்டங்களுக்குமே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் 1:30 நிமிட அறிக்கையுடன். வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள். நம்முடைய வானிலை அறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்லுங்கள். அதன் துல்லியத்தன்மையை எடுத்துக் கூறுங்கள். இணைந்திருங்கள், மழைநீர் சேகரியுங்கள். நன்றி.